ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்தளவுல ரெண்டாவது ப்ரோமோ இறக்கியிருந்தாங்க ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுக்கறதா காட்டியிருந்தாங்க அந்த டாஸ்கை பொறுத்தளவுல நம்ம போட்டியாளர்கள் ரெண்டு டீமா பிரியறாங்க ஒரு டீமை பொறுத்தளவுல பத்திரிகையாளர்களாகவும் இன்னொரு டீமை பொறுத்தளவுல நட்சத்திரங்களாகவும் மாறுறாங்க இதுல பத்திரிகையாளர்கள் வந்து நட்சத்திரங்கள் கிட்ட கேள்விகள் கேட்கறாங்க அதுலயும் பஸ்ஸர் முடிகிற வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விகளுக்கு நட்சத்திரங்கள் ரொம்பவே பொறுமையா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கும் போது டீம் பிரிக்கிறதுக்குள்ளேயே பெரிய கலவரமே நடக்குது

சீசன் போர்ல அனிதா இல்லைன்னா அந்த சீசனே நடந்திருக்காது அப்படிங்கற மாதிரி தான் நம்மளோட அனிதா வந்து அந்த சீசன்ல அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாருமே அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அதே சீசன்ல தான் அனிதா ரொம்பவே கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணதா இருக்கட்டும் ரொம்பவே அதிகப்படியா கோவப்பட்டதா இருக்கட்டும் எல்லாமே நடந்துச்சு அது எல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சோம் குறிப்பா ஆரி கிட்ட நம்மளோட அனிதா பேசின விதங்கள் வந்து நமக்கு செம காண்டாச்சு அனிதா மேல அதை எதையுமே பேச மாட்டேங்க அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேசி 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 இந்த சீசனை பிக் பாஸ் சீசன் போர் கூட கம்பேர் பண்றதுதான் அவங்களோட வேலையா இருக்குது இந்த

அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால அனிதாவுக்கு பதிலா பாலா தாமரை கூப்பிடுறாரு அபிநய் டீமுக்கு அனிதா போறாங்க அடுத்ததா பாலா நீர் போய் எடுக்கிறாரு அபிநய பொறுத்தளவுல ஸ்னேகனை கூப்பிடுறாரு அடுத்ததா பாலா சுஜாவை கூப்பிடுறாரு சுஜாவை கூட்ட உடனே ஸ்னேகன் யானைய டீம்ல எடுத்துட்டாங்கப்பா நம்ம டீமுக்கு ஒரு குதிரையை எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு உடனே அபிநய பொறுத்தளவுல ஸ்ருதிய கூப்பிடுறாரு உடனே நம்மளோட தாடி பாலாஜியும் குதிரைனா ஸ்ருதி தான் அவ போட்டுக்கிற ஹீல்ஸும் அவ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் குதிரை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அனிதாவை பொறுத்தளவுல என்ன பாலாஜி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க

ஹிட் அப்படி இருக்கும் போது இப்ப ஸ்டாரா இருக்கிறவங்க பத்திரிகையாளரா மாறுவாங்க இவங்க கேட்ட கேள்விக்கு பத்து மடங்கு அதிகமான கேள்விகள் அவங்களை பார்த்து கேட்பாங்க அந்த வகையில நம்மளோட பாலா வனிதா இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணி தான் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பாலாவை பொறுத்தளவுல எப்பவுமே யோசிக்காம ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு அவரோட யுக்திகள் வந்து கண்டிப்பா வெற்றியை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருத்துமே இல்ல அந்த வகையில பத்திரிகையாளர்கள் அணியில இருக்கிறவங்க என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்களோ அதுக்கு பத்து மடங்கு அதிகமான கேள்விகள் பாலாவோட அணியிலிருந்து வரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாலாவோட அணியை பொறுத்த அளவுல பாலா நீருப் தாமரை இவங்க மூணு பேருமே இருக்காங்க இந்த மூணு பேருமே இந்த சீசனை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற போட்டியாளர்கள் அப்படின் சொல்லலாம் அந்த வகையில எபிசோடோட கேள்விகள் எப்படி நட்சத்திரங்களோட பதில்கள் எப்படி எல்லாம் இருக்க போது பார்க்கலாம் பொறுத்திருந்து அனிதாவை பொறுத்தளவு எப்பவுமே பிக்பாஸ் போர் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க பிக்பாஸ் போர்ல அனிதா எந்த தவறுமே பண்ணலையா உங்களுக்கு உண்மையாவே அனிதாவை பிடிக்குமா என்ன பொறுத்த அளவுல அனிதா பேசினாலே இரிட்டேட் ஆகும் அவங்க எப்பவுமே பிரபா அப்படி பிரபா இப்படி அப்படிங்கற மாதிரி தான் பேசுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெருசாக்கி சண்டை போடுவாங்க அந்த வகையில எனக்கு அனிதாவை பிடிக்காது அனிதாவை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்